வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் பாஜக சார்பாக நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ராமலிங்கம், கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் அவைத்திடல் அருகே பிறந்தநாள் விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டினர். பின்னர் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த சுமார் 500 நபர்களுக்கு மதிய உணவும் இந்த நிகழ்வின் பொழுது வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி புதுவை மனவெளி கிராமத்தில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு மனவெளி கிராமத்தில் உள்ள புருஷோத்தமன் சமுதாய நலக்கூடத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இதனை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் ரகுபதி, காமராஜ், அகிலன், ராமு, லக்ஷ்மி, மோகன், ரேவதி, செந்தில் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை ராஜ்சபா உறுப்பினர் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு முதல்வரிடம் ஆதரவு கேட்க உள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது புதுச்சேரி மாநில ராஜ்சபா உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் பாஜக போட்டியிடுவதென பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு கேட்க உள்ளதாகவும் பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவரும் மாநில உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். வளத்திட்டங்களை நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அது வந்து உதவிகரமா இருக்கும். அதனால அந்த அடிப்படையில அதெல்லாம் கேட்கும், மாநில வளர்ச்சிக்காகவும் கேட்கும். நன்றி. ஆமா, புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் மரக்கன்று நடும் விழா, புத்தர் தோட்டம் துவக்க விழா போன்றவை நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் தாகூர் அரசு கலைக்கல்லூரி அமைந்துள்ளது. இந்த கல்லூரியில் கொரோனா தொற்று காரணமாக பெற்றோரை இழந்து தவிக்கும் மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் விழா, புத்தர் தோட்டம் துவக்கி வைக்கும் விழா மற்றும் மரக்கன்று நடும் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று தலைமை உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்வில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், கல்வித்துறை செயலர் அசோக்குமார், துறை இயக்குநர் ருத்ரகவுட், கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ், பேராசிரியர்கள், பேராசிரியைகள், கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு கல்லூரியில் கொரோனாவால் பெற்றோர் இழந்த மாணவ மாணவிகளுக்கு நிதி உதவி வழங்கும் விழா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில அஇஅதிமுக முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கனின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கிழக்கு மாநில அஇஅதிமுக சார்பில் மாநில அஇஅதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான அன்பழகன் தலைமையில் புதுச்சேரி மாநில புரட்சித் தலைவி அம்மா, பேரவை செயலர் பாஸ்கர், அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளர் வையாபுரி மணிகண்டன் ஆகிய முன்னிலையில் தலைமைக் கழகத்தில்
பாண்டுரங்கனின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த 500 நபர்களுக்கு வேட்டி, புடவை மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, கணேசன், அன்பானந்தம், ராஜாராமன், பெரியசாமி, ரவி, பாண்டுரங்கன், அன்பழகன், கணேசன், மூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடியின் பிறந்தநாளையொட்டி புதுவை மாநில காமராஜர் நகர் தொகுதியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி பாஜக கட்சி காமராஜர் நகர் தொகுதி சார்பில் ஏழை மக்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கப்பட்டது. இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு இலவசமாக அரிசி தொகுப்பினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக கட்சியின் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், பாஜகவின் மாநில சிறுபான்மையினர் அணித்தலைவர் விக்டர் விஜயராஜ், பொதுச் செயலாளர் சார்லஸ், செயலர் ஸ்டான்லி, பொருளாளர் அருள்பாபு மற்றும் மைக்கேல், சிரில் அந்தோனி, பிரான்சிஸ் மேரி, டெய்சி, ஷகிலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள ராஜ்சபா தேர்தலில் பாஜக போட்டியிடுவதென பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் ஆதரவு கூறினர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற அக்டோபர் 4 தேதி ராஜ்சபா உறுப்பினர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15 தேதி தொடங்கியது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ், பாஜக மற்றும் அதிமுக என 3 கட்சிகளும் அந்த இடத்தை கேட்டு வருகின்றன. இந்நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் புதுவையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அக்கட்சியின் மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் புதுச்சேரி சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்களை கொண்ட பாஜகவிற்கு ராஜ்சபா சீட் பெறுவது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதனை கட்சியின் மேலிடமும் உறுதி செய்துள்ளதால் இந்த தேர்தலில் பாஜக போட்டியிடுவது என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து இது குறித்து ஆதரவு கேட்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது ராஜ்சபா உறுப்பினர் பதவி மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு அளிக்கப்படுமா என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் நிருபர்கள் கேட்டதற்கு இது குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றார். கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கணும்னு முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கிறோம். பாஜக தான் போட்டியிடுது. பாஜக முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கிறோம். பாஜக போட்டியிட விருப்பம் அவ்வளோதான் சார். போட்டியிட விருப்பம் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க. அகில இந்திய தலைமை பார்லிமெண்ட் போர்டு வந்து முடிவு பண்ணும் சார். அதாவது மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடுவதாக பாஜக தரப்பில் கூறப்படுகிறது. இல்லை இல்லை, இது இது இந்த மாதிரி அதாவது வந்து இது மாதிரி வதந்திகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லலை. எங்களுடைய அகில இந்திய தலைமை பார்லிமெண்ட்ரி போர்டு கூடி எங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். இதனைத் தொடர்ந்து அனைத்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுவை மாநில சட்டமன்றத்திற்கு சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கொடுத்து ராஜ்சபா தேர்தலில் பாஜக போட்டியிட ஆதரவு கோரினர். புதுச்சேரியில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சியினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் 143 பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், தெய்வ பொழிலன், எதிர்க்கட்சி பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக செயலர் அன்பழகன், தீகா வீரமணி, விடுதலை மதிமுக கேப்ரியல், சிபிஐ சலீம், விஸ்வநாதன், புதிய நீதி கட்சி பொன்னுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு பெரியாரிய இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் புதுவை காமராஜர் சாலை பாலாஜி திரையரங்கம் அருகே உள்ள பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பெரியாரின் பிறந்தநாளையொட்டி 5 உயரத்தில் ஒளிரும் பெரியாரின் உருவத்தை ஓவியமாக வரைந்து அசத்தியுள்ளார் ஓவிய பெண் அறிவழகி. அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தை சார்ந்தவர் அறிவழகி ஓவிய பட்டதாரி பெண்ணான இவர் தலைவர்களின் பிறந்தநாளின் பொழுது அவர்களது உருவத்தை ரங்கோலி மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு ஓவியங்களாக வரைந்து அசத்தி வருகிறார். ஏற்கனவே அப்துல் கலாமின் உருவம்,
மற்றும் மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் உருவம் மதர் தெரசாவின் உருவத்தை வரைந்து அசைத்தினார். இந்நிலையில் பெரியாரின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஓவிய பின் அறிவழகி 5 அடி உயரம் 4 அடி அகலத்தில் கிளிண்டன் என்னும் ஒளிரும் ஓவிய பொருளை கொண்டு பெரியாரின் உருவத்தை வரைந்து அசத்தியுள்ளார். வெறும் 3 மணி நேரத்தில் இவர் இதை உருவாக்கி அசத்தியுள்ளார். இந்த ஓவியம் அனைவரின் கவனத்தையும் பெரிதும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுமார் 2.5 லட்சம் செலவில் அரசு சார்பாக புதுவை மணவெளி தொகுதியில் மக்கள் நலப்பணி திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜையை சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சரவணகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 2,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் தவளக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை முதல் மசூதி வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி நடைபெற்றது. இதற்கான பூமி பூஜை விழா சிறப்பான முறையிலும் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் குடிமைப்பொருள் நுகர்வோர் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து இந்த பணியினை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சக்திவேல், உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் சிவஞானம், பாஜக கட்சியின் தொகுதி தலைவர் பிரகாஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இனிமேல் பள்ளிகளிலேயே வேலை வாய்ப்புக்கு பதிவு செய்து கொள்ளலாம் என புதுவை மாநில தொழிலாளர் துறை தெரிவித்துள்ளது. இதுபற்றி புதுச்சேரி தொழிலாளர் துறை செயலாளரும் வேலைவாய்ப்பு இயக்குநருமான சுந்தரேசன் விடுத்துள்ள செய்தி குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலை வாய்ப்பகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்கள் சான்றிதழ் பதிவு செய்வதில் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த மாணவர்கள் நலன் கருதி அவர்கள் படித்த பள்ளிகளில் ஆன்லைன் மூலமாக கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த ஆண்டும் புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பு பதிவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பள்ளி ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2020-2021 கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் கொடுக்கப்படும் நாளான 17ஆம் தேதி முதல் 15 தினங்கள் வரை மாணவ மாணவிகள் படித்த பள்ளியிலேயே வேலைவாய்ப்பு பதிவு செய்யப்படும். பள்ளிகளில் கடந்த 15 தினங்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கிய தேதியை பதிவு முப்பாக கொள்ளப்படும். மாணவ மாணவிகள் மதிப்பெண் சான்றிதழ் பெறுவதற்கு பள்ளிக்கு செல்லும் போது இதற்கு முன்பு, அதாவது 10ஆம் வகுப்பு பதிவு செய்தவர்கள் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை தவறாமல் எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு தொழிலாளர் துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி புதுச்சேரி மாநில அரசின் சென்டாக் நிர்வாகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ருத்ரகவுடு விடுத்துள்ள செய்தி குறிப்பில், பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் புதுச்சேரி மற்றும் இதர மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை www.centakpuducherry.in என்ற இணையதள முகவரில் சமர்ப்பிக்கலாம். அந்த விண்ணப்பங்களை வரும் 26ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள சென்டாக் இணையதளத்தை மாணவ மாணவிகள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவர் புதுச்சேரி மாநில சென்டாக் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணம் செலுத்தாவிட்டால் மின் இணைப்பு துண்டிப்பு செய்யப்படும் என புதுச்சேரி மாநில மின்துறை தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுபற்றி புதுச்சேரி மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், கொரோனா தொற்று காரணமாக மேற்கொள்ளப்பட்ட ஊரடங்கு சமயத்தில் புதுச்சேரியில் தடையில்லாமல் மின்சாரம் விநியோகம் செய்து மக்களின் தேவைகளை புதுவை மின்துறை நிறைவேற்றியது. தொற்று பரவல் பாதுகாப்பு காரணங்களுக்காக மின் பயனீட்டு கணக்கீடு, மின் கட்டண பட்டியல் வழங்குதல் போன்றவற்றில் தவிர்க்க முடியாத தொய்வு ஏற்பட்டது. தற்பொழுது மின் பயனீட்டு கணக்கீடு, மின் கட்டண பட்டியல் வழங்குவது இதுபோன்ற பணிகள் மீண்டும் படிப்படியாக நடைபெற்று வருகிறது. மின் நுகர்வோர் உரிய காலத்தில் மின் கட்டணத்தை செலுத்த வேண்டும். மின் கட்டண பாக்கியை உடனடியாக செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் நுகர்வோர்களின் வசதிக்காக இடத்தில் இருந்தபடியே செல்போன் அல்லது கணினி மூலமாக இணையதள வசதிகளை பயன்படுத்தி மின் கட்டணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மின்துறையின் petservices.py.gov.in என்ற இணையதள முகவரி மூலமாகவோ மின் கட்டணத்தை செலுத்தலாம். செல்போன் மூலமாகவும் மின் கட்டணத்தை செலுத்தும் வசதி உள்ளது. இவ்வாறு புதுச்சேரி மின்துறை தலைமையக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மணவெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த 50 பயனாளிகளுக்கு
முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதனை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுவை மாநிலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 50 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக முதியோர் மற்றும் விதவை மாதாந்திர நிதியுதவி வழங்கும் ஆணை வழங்கப்பட்டது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். அப்பொழுது அரசு துறை அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசளிப்பு விழா வீராம்பட்டினத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் விளியனூரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அப்போட்டியில் வீராம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் அறக்கட்டளையின் சார்பில் 10க்கும் மேற்பட்ட தடகள வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் மகளிர் பிரிவில் நிஷாந்தினி 6 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்தார். மேலும் விஸ்வா என்கிற மாணவர் ஆண்கள் பிரிவில் 7ம் இடத்தை பிடித்து ஆறுதல் பரிசை தட்டி சென்றார். மேலும் இப்போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் வீரர்களை பாராட்டி பரிசு வழங்கினார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் செய்திருந்தார். கட்சியை பலப்படுத்தும் விதமாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளார். அவர் தொடர்ந்து புதுவையில் முகாமிட்டு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடையே புதிய தலைமை குறித்து கருத்துக்களை கேட்டு வருகிறார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைமையை மாற்றுவது தொடர்பாக கட்சியின் மேலிட பொறுப்பாளர் முன்னிலையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் அனைத்து அமைப்புகளையும் பலப்படுத்தும் விதமாக கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் புதுச்சேரி வந்துள்ளார். அவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு அமைப்பு தலைவர்கள் தொண்டர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு வருகிறார். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவிக்கு புதிய நிர்வாகி நியமிப்பது தொடர்பாகவும் கடந்த காலத்தில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தோல்விக்கு காரணம் குறித்தும் அப்போது விரிவாக பேசப்பட்டது. அப்பொழுது முன்னாள் முதலமைச்சரின் செயல்பாடுகள் குறித்தும் அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர்கள் குறித்தும் கட்சி தொண்டர்கள் சரமாரியாக மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவிடம் புகார் தெரிவித்தனர். இதனை கவனித்த கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி தொடர்பாக அனைத்து தகவல்களும் கட்சியின் மேலிடத்திற்கு விரைவாக தெரிவிக்கப்பட்டு விரைவில் புதுவை காங்கிரஸ் கட்சியில் நல்ல மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்றும் கட்சி தொண்டர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தினார். செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.